ஹாய் எப்ரிவான் நான் ராம் பேசுகிறேன் நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் உத்தவ் தாக்கரேக்கு எதிராக வந்து அவரை பற்றி தப்பாக பேசி யூனியன் மினிஸ்டர் மற்ற ராஜ்யசபா மெம்பரான நாராயண் ராணே அவரை வந்து அவர் பேரில் வந்து மூணு எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு இன்றைக்கி ஸோ மகாராஷ்டிரா போலீஸ் வந்து மிஸ்டர் ராணேவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தனி டீமை வந்து ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்காங்க ஸோ இது வந்து மகாராஷ்டிரா பிஜேபி பிரசிடென்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் போய் ஒரு யூனியன் மினிஸ்டர் வந்து அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டோக்காலுக்கு வந்து எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதனால் வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது ஒரு சிஸ்டம் இருக்குது சட்டப்படி அதை ஃபாலோ பண்ணணும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு போலீஸ் டீம் போயிட்டு ஒரு கேபினெட் மினிஸ்டர் வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா பிஜேபியோட லீடர் வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ ஆக்சுவலி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கேபினெட் மினிஸ்டரை வந்து ஏதோ ஒரு கே கேஸ் சிவில் கேஸோ கிரிமினல் கேஸோ ஏதோ ஒரு கேஸில் வந்து அரஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் ப்ரோ என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் ஒரு கேபினெட் மினிஸ்டரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும் சட்டப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் ஸோ இது இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் ஒரு சரி இப்போ வந்து நம்ம கேபினெட் மினிஸ்டர் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு பார்ப்போம் அதாவது வந்து பார்லிமெண்ட் வந்து செஷன்ஸ் நடக்கும் மீட்டிங்ஸ் வந்து நடக்கும் சப்போ சப்போஸ் வந்து பா பார்லிமெண்ட் வந்து ஆஃப் சீசனில் இருக்குது செஷன்ஸ் நடக்கலை அப்படின்னா அந்த டைமில் வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டர் வந்து அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் ஒன்லி கிரிமினல் கேஸ் கிரிமினல் கேஸ் இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து அவங்களால அரெஸ்ட் பண்ண முடியும் ஆஸ் பர் செக்ஷன் டுவெண்ட்டி டூ ஏ அதாவது ராஜ்யசபாக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து செக்ஷன் டுவெண்ட்டி டூ ஏ அப்படின்னு சொல்லி பேர் அதில் வந்து போலீஸோ இல்லை வந்து ஜட்ஜோ இல்லை மேஜிஸ்ட்ரேட்டோ வந்து உத்தரவு கொடுக்கலாம் அதாவது ராஜ்யசபாவோடய சேர்மேனுக்கு வந்து இன்டிமேட் பண்ணி ஒரு கேபினட் மினிஸ்டர் வந்து ஒரு கிரிமினல் கேஸுக்கு வந்து அடிப்படையில் அந்த செக்ஷன் டொண்ட்டி டூ ஏ ராஜ்யசபா ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அந்த செக்ஷனுக்கு அடிப்படையில் வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்டிமேஷன் கொடுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லை அவர் அரெஸ்ட் பண்ண பிறகு அவரை வந்து எங்கே வந்து டிடென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க எங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அரெஸ்ட் பண்ண டைம் என்ன எப்படி எந்த முறையில் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக விளக்கமாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் வந்து ராஜ்யசபாவில் இருக்குது ஸோ இப்போ வந்து சேர்மேனுக்கு வந்து அன பண்ணுவாங்க அதாவது இந்த மாதிரி வந்து கேபினட் மினிஸ்டர் வந்து இந்த கிரிமினல் கேஸில் வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸோ இல்லை ஒரு ஜட்ஜோ ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோ வந்து சொல்லுவாங்க சேர்மேனுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் வந்து சேர்மேன் வந்து அதுக்கு என்ன ப்ரொசீஜர் வந்து அவர் எடுப்பார் என்ன வந்து ஒரு ஆக்ஷன் வந்து அவர் எடுக்கார் சா ராஜ்யசபாவோடய சேர்மன் வந்து என்ன ஆக்ஷன் எடுப்பார் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க ஆரம்பிப்போம் சேர்மேனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண பிறகு சேர்மன் என்ன பண்ணோன்னா அந்த கவுன்சில் இருக்கும் இல்லை ராஜ்யசபாவில் கவுன்சில் இருக்கும் அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி வந்து இவர் இந்த பர்ட்டிகுலர் மினிஸ்டரை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிமினல் கேஸில் வந்து அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணோம் சப்போஸ் கவுன்சில் வந்து இல்லை ராஜ்யசபால் அப்படின்னா அவர் வந்து இந்த விஷயத்தை ஏதோ ஒரு புல்லட்டினோ இல்லை வந்து அந்த அதாவது ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி புல்லட்டினில் வந்து பப்ளிஷ் பண்ணி அவங்க வந்து தெரியப்படுத்தணும் சேர்மன் அது வந்து அவரோட ஒரு டியூட்டி ஸோ இப்போ ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு வந்து அதாவது கேபினட் மினிஸ்டருங்கிறது ராஜ்யசபா மெம்பர் ராஜ்யசபா மெம்பருக்கு வந்து வேறு என்ன ப்ரிவிலேஜஸ் இருக்குது கிரிமினல் கேஸுங்கும் போது உடனடியாக அரெஸ்ட் பண்ணலாம் அது சேர்மன் ராஜ்யசபா சேர்மன் மூலிமா வந்து ஆக்ஷன் எடுத்து அவர் வந்து கவுன்சிலுக்கு தெரியப்படுத்தி அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை இல்லை அதாவது சிவில் கேஸாக இருந்ததுன்னா என்ன அதில் வந்து சில ப்ரிவிலேஜஸ் வந்துருக்கு ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா சப்போஸ் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து செஷன்ஸ் நடக்குது அப்படின்னா நாற்பது நாள் அந்த செஷன் தொடங்குறதுக்கு நாற்பது நாளுக்கு முன்னாடியும் செஷன் முடிஞ்சு நாற்பது நாளுக்கு அப்புறம் வந்து அந்த நாற்பது நாற்பது நாள் கேப்பில் வந்து அவர் அவங்கள வந்து சிவில் கேஸில் அரெஸ்ட் பண்ண முடியாது ஸோ அது வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் செக்ஷன் ஒன் தேர்ட்டியாக ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆஃப் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் அப்படிங்கிற அந்த செக்ஷனில் வந்து இந்த ஒரு ப்ரிவிலேஜ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது பார்லிமெண்ட் செஷன் தொடங்குறதுக்கு நாற்பது நாளுக்கு முன்னாடியும் பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்சு நாற்பது நாளுக்கு அப்புறமும் வந்து அந்த இடைப்பட்ட காலங்களில் வந்து ஒரு கேபினட் மினிஸ்டர் ஒரு மெம்பரை வந்து ராஜ்யசபா மெம்பரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது சிவில் கேஸில் இதே கிரிமினல் கேஸை வந்து இமிடியேட்ல அரெஸ்ட் பண்ணலாம் சிவில் கேஸில் அரெஸ்ட் பண்ண முடியாது அந்த ஒரு ப்ரிவிலேஜன் வந்து அவங்களுக்கு இருக்குது ஸோ இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் அரெஸ்ட் அப்படின்றாங்க ஆனால் வந்து இது கிரிமினல் கேஸ் என்ன சொன்னால் கிரிமினல் அஃபென்சஸ்க்கும் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அதாவது ஏதாவது ஒரு சமூகத்துக்கு எதிராக சமுதாயத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னா அதை ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு கைது முறை செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து இந்த ப்ரிவிலேஜஸில் வந்து உட்படுத்தப்பட்டாது ஸோ கிரிமினல் கேஸ் மற்றும் ப்ரிவென்ஷன் டெட்டென்ஷன் வந்து இந்த ஃபார்ட்டி டேஸ் ப்ரிவிலேஜஸில் வந்து வராது சரி இப்போ வந்து ஒரு ராஜ்யசபா மெம்பரோ ஒரு கேபினட் மினிஸ்டரோ அந்த பார்லிமெண்ட்டோட அந்த பில்டிங் உள்ளே வச்சு அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து அலோடு கிடையாது பார்லிமெண்ட் உள்ளே வந்து எந்த ஒரு மினிஸ்ட்ரியும் இல்லை மெம்பர்ஸையும் வந்து எம்பிஸை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அளவு கிடையாது அது வந்து பார்லிமெண்ட் செஷன் நடக்குதோ நடக்கலையோ சேர்மேனோட பர்மிஷன் இருக்குதோ இல்லையோ எதுவுமே வந்து அங்கே கிடையாது ஸ்பீக்கரோட பர்மிஷன் தேவை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பார்லிமெண்ட் பில்டிங் உள்ள எந்த ஒரு மினிஸ்ட்ரியும் ராஜ்யசபா மெம்பரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது ஸோ இது வந்து அங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி எந்த ஒரு லீகல் ப்ராசஸும் சரி சிவிலோ கிரிமினலோ அந்த பார்லிமெண்ட் ஹவுஸ் உள்ளே வந்து அவங்க எடுக்கக்கூடாது அது வந்து வெளியில் தான் நடத்தணும் ஸோ இப்போ சப்போஸ் ஒரு கிரிமினல் கேஸே வந்து ஒரு மினிஸ்டர் மேலே போடப்பட்டாலுமே அவர் வந்து பார்லிமெண்ட் ஹவுஸ் உள்ள அந்த பில்டிங் உள்ள வந்து அவர் வந்து அதை பற்றி கேஸ் போடுறதோ அரஸ்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் வந்து எதுவும் எடுக்கக்கூடாது ஈவன் வந்து சேர்மேனோட பர்மிஷன் இருந்தாலுமே ஸ்பீக்கரோட பர்மிஷன் இருந்தாலுமே அந்த பார்லிமெண்ட் செஷன் நடந்தாலும் நடக்கலனாலும் பார்லிமெண்ட் பில்டிங் உள்ள அரசு வந்து அளவு கிடையாது ஸோ இதான் வந்து இப்போதிக்கு இருக்கிற ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து நம்ம யூனியன் மினிஸ்டர் இவரை வந்து இப்போ வந்து இந்த உதய் தாக்கரே மகாராஷ்ட்ரா சிஎமுக்கு எதிராக வந்து அவர் பேசுனால அவருக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கை வந்து போலீஸ் வந்து இருக்காங்க ஸோ அவர் வந்து ஸ்டேட் மினி ஸ்டேட் போலீஸ் மகாராஷ்டிரா ஸ்டேட் ஸ்டேட் போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்ட்ரா பிஜேபி பிரசிடென்ட் சந்திரகாந்த் பாட்டில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவர் சொன்னதுக்கான பின்னால் இருக்கிற காரணங்கள் இதெல்லாம் தான் அவர் கேபினட் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது பெர்மிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு சேர்மன் கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு ஸ்பீக்கர்கிட்ட ராஜ்யசபா ஸ்பீர் ஸ்பீக்கர் கிட்ட பெர்மிஷன் எடுக்க வேண்டியிருக்கு ஸோ உடனடியாக போய் நம்ம சாதாரண ஒரு காமன் மேனை அரெஸ்ட் பண்ணுற மாதிரியோ ஒரு மா ஸ்டேட் மினி எம்எல்ஏ மினிஸ்டரியோ அரெஸ்ட் பண்ணுற மாதிரியோ ஒரு கேபினெட் மினிஸ்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம் அரஸ் பண்ண முடியாது ஸோ ராஜ்யசபா மெம்பர் இவர் வந்து யூனியன் மினிஸ்டர் மட்டும் இல்லை ராஜ்யசபா மெம்பர் தான் வந்து ராஜ்யசபா சேர்மன் கிட்ட பெர்மிஷன் எடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த நாராயண் ராணே இவருக்கும் உதய் தாகரையும் வந்து காலமாக வந்து பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அவர் வந்து அவர் தப்பான ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் வந்து தப்பான விஷயத்தை வந்து அவர் பேசிட்டாரு சிஎமுக்கு எதிராக ஸோ அதனால் தான் வந்து இப்போ ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க ம மஹாராஷ்டிரா போலீஸ் ஸோ இவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை அரெஸ்ட் பண்ண முடியாது ஸ்டேட் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது என்ன யூனியன் மினிஸ்டருங்கிறனால ஸ்டேட் போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் இதை வந்து சேர்மேனோட பெர்மிஷனோட தான் வந்து செய்ய முடியும் ஸோ இதான் வந்து ஒரு ப்ரொசீஜர் ஒரு கேபினட் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் இதான் இப்போ நான் சொன்னேன் மேல் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் இதான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் நினைச்சா வேற ஒன்றும் இல்லை மீண்டும் இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டில் தன் இஸ்லாம் சார்னிங் ஆஃப் பாய் ஹரி ஒன் தேங்க்யூ டேக் கேர் குட் நைட் தேங்க்யூ பாய் குட் நைட்